ஹாய் கேஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோன்னா இமெயில் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படின்னா என்ன அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் இந்த ஆட்டோமேஷனை பயன்படுத்தி எப்படி இமெயிலை ஒர்க் ஃப்ளோ க்ளியேட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் இமெயில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 100 பேத்துக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்கேன்னா அதில் 10 பேர் மட்டும் என்னுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 90 பேர் ஓப்பன் பண்ணலைன்னா அந்த 10 பேர் ஓப்பன் பண்ணவங்களுக்கு திரும்ப நான் அகெயின் அடுத்த நாள் அதே மெயில் ஐடியை 10 பேத்துக்கு மட்டும் அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கதான் சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் ஓப்பன் பண்ணாத 90 பேத்துக்கு நான் திரும்ப மெயில் ஐடியா பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட் ஆட்டோமேஷன் ஒரு டூல் யூஸ் ஆகும். நான் ஜோகோண்ட பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிறனால இந்த ஜோகோண்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணவங்களையும் டார்கெட் பண்ணி அனுப்பலாம், ஓப்பன் பண்ணாதவங்களையும் டார்கெட் பண்ணி அனுப்பலாம். ஜஸ்ட் இந்த ஆட்டோமேஷனுக்கு போனோன்னா மேலே கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் மை ஃபஸ்ட் ஒர்க் ஃப்ளோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீஃபால்ட்டாக அங்கே வந்து 2 டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து நீங்கள் புதுசாகவும் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இப்போ அந்த ஒரு டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம ப்ரிவியூ சொல்லிட்டு ப்ரிவியூ இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் மார்க்கெட்டிங்கில், அதாவது நம்ம ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கோம்னா அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணவங்களோட லிஸ்ட்டு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். ஓகேங்களா, மெசேஜ் அனுப்பிச்சோம்னா பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெசேஜை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம திரும்ப மெசேஜ் அனுப்புகிறோம். புரியுதுங்களா, இந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட ஒர்க் ஃப்ளோ இருக்குது. நம்மளாகவும் இதை தவிர்த்து புதுசாகவும் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் இந்த இமெயில் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறேன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.